எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரைடே வந்து குளோபல் மார்க்கெட்டு நல்ல பாசிட்டிவாக தான் ஒரு 1% கிட்ட க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலைல ஃபியூச்சர்லாம் கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு. அதனால நம்ம மார்க்கெட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இல்லைனா மைல்டு கேப் டவுன் அப்படின்னு தான் சொல்லணும். கேப் டவுன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்க்கு டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் காலிலிருந்து பேங்க் நிஃப்டி காலிலிருந்துலாம் சொல்ல முடியாது, பேங்க் நிஃப்டி ஒரு 3 நாளாகவே பூலிஷ் மோட்லேயே தான் இருக்குது என்னை பொறுத்த வரையும். ஏன்னா வெள்ளிக்கிழமெல்லாம் நிஃப்டி ஒரு சைடு டவுன் சைடில் வெளிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது கூட பேங்க் நிஃப்டி நின்று பேசிச்சுன்னு தான் சொல்லணும். அதனால பேங்க் நிஃப்டி என்னை பொறுத்த வரையும் அல்ட்ரா புலிஷ்ல இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ அதனால பேங்க் நிஃப்டியை ஒரு இண்டெக்ஸை கேட்ச் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியை தான் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ நிஃப்டியும் புலிஷ் ஆகிற மாதிரி தான் எனக்கு காலிலிருந்தே தெரியுது. ஏன்னா நிஃப்டி திரும்பியும் உழுது, போன வாரமும் வெள்ளிக்கிழமை அப்படிதான் நிஃப்டி கீழே விழுந்துருச்சு, இன்னைக்கும் அப்படிதான் காலையில் கீழே விழுந்துச்சு. பட் பேங்க் நிஃப்டி அசைய கூட இல்லை, டவுன் சைடு பக்கம் மேலேயே தான் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நிஃப்டியும் எதிர்பார்த்த மாதிரி அப்சைட்ல தான் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளியரா ஒரு ஃபர்ஸ்ட் அவருக்கு மேல மார்க்கெட் ட்ரெண்டிங் அப்சைடு தான். ஸோ கிளியர் இண்டிகேஷன். அதே மாதிரி மார்க்கெட் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு அப்சைடு தான் போயிட்டு இருக்கு. பட் நிஃப்டி அந்த அளவுக்கு அப்பு போல, பட் பேங்க் நிஃப்டி நல்லாவே அப் போயிட்டு இருக்கு. விக்ஸும் இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ரிலையன்ஸ் நிஃப்டியை கீழே இழுத்துன்னு போன ரிலையன்ஸும் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல இண்டிகேஷன் தான். ஓவராலா இண்டெக்ஸ்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு வர மாதிரி இருக்குது. குளோபல் கியூஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிச்சுன்னா போதும்னு நினைக்கிறேன், மார்க்கெட்டு அப்சைடு கண்டிப்பாக போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலாம் நல்லாவே போயிட்டுருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு புலிஷ் சைடில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆயிடுச்சு, திரும்பி மேலே போச்சு. அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கனாலும் மேலேயே தான் வந்துட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அப்பில் தான் வர மாதிரி எனக்கு தெரியுது, என்னை பொறுத்த வரையும். ஸோ பேங்க் நிஃப்டி நல்லா போயிட்டுருக்கு, நிஃப்டியும் அதை ஃபாலோ பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டு பாசிட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆச்சு. கடைசி 2 நாளும் என்ன தான் மார்க்கெட்டு டவுன் போனாலும் சரி, அடிச்சு பிடிச்சி ஃபியூச்சர் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிடுது. அதே மாதிரி நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட ஃபியூச்சர் வந்து டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகுது, பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் வந்து ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து புலிஷாக இருக்குன்றதுக்கு அதுவும் ஒரு அதை பார்த்தாலே சொல்லிடலாம். ஏன்னா ஒரு இண்டெக்ஸை கம்ப்ளீட்டாக ஃபாலோவே பண்ணாமல் ட்ரேட் ஆகுது. பட் ஒரு இண்டெக்ஸை கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். ஸோ அது என்னைக்கு பிடிக்க போகுதுன்னு தெரில, நாளைக்கே இல்லை நாளில் நினைக்கிறேன். பட் கடைசி 2 நாளாக பெரிய அளவில் நிஃப்டியில் மூவ் இல்லைன்னு தான் சொல்லணும், க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸு. பட் ஓவரால் இன்ட்ராடேலாம் மூவுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வாலட்டாலிட்டி வைஸில் இன்ட்ராடேல கொஞ்சம் டீசெண்டான டே அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஓஐலாம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனு கண்ணா பின்னாடி ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 15,700லேயே ஹெவி புட்டு. இந்த மாதிரிலாம் புட்டெல்லாம் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் எழுதி பார்த்ததே கிடையாது ரீசெண்ட் டேஸில். கடைசி ஒரு 2 மாதமாக இவ்வளோ புட் ரைட்டிங்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி என்னன்னு தெரில, இப்போ புட் ரைட்டிங்லாம் ஹெவி ஆகிடுச்சு. இன்ட்ராடேல ஒரு பாரம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நிமித்துறாங்கன்னு தான் சொல்லணும் ஓஐ. அதே மாதிரி கால் சைடில் இந்த இடத்துல மட்டும்தான் 16,000, அதுக்கப்புறம் 16,200. ஸோ 16,200 தான் ஃபஸ்ட் கேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் கால் சைடு. அதுக்கு மேலே போகிறதுக்கு 16,000 கூட மார்க்கெட் தொற்றோன்ற மாதிரி தான் இருக்குது இந்த வீக்குக்குள்ளேயே. பட் பார்ப்போம் எங்கே போக போகுதுன்னு. ஓவராலாக ரேஞ்ச் வந்து 15,700 to 16,200 என்ன பொறுத்த வரையுமே. ஏன்னா மார்க்கெட்டு எனக்கு தெரிஞ்சு லைட்டாக புலிஷ் சைன் தான் காமிச்சு நிற்குது. குளோபல் மார்க்கெட்டு கொஞ்சம் கை கொடுத்துச்சுன்னா போதும், நம்ம பையன் பறந்துடுவா போல மேலே. பார்ப்போம் இப்போதைக்கியோட சினாரியோ அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ட்ரேடிங்கில் ஒன்றும் பெருசாலாம் பொசிஷன்லாம் அட்ஜஸ்ட்லாம் ஒன்றுமே பண்ணலன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக பொசிஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இதை கழட்டி விட்டுருவேன். இது இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணது லீட் பண்ணி திரும்பி போட்டுக்கலாம். இதுதான் நான் எடுத்து வச்சுருந்த ரேஷியோ. ஸோ 1:3 தான் ரேஷியோ வச்சுருந்தேன். ஸோ 1:3 போது கீழே வந்து 15,200 பை பண்ணிவிட்டு 15,000 செல் பண்ணி வச்சுருந்தேன். மேலே 16,050 பை பண்ணிவிட்டு 16,200 செல் பண்ணி வச்சுருந்தேன் 1:3. மேலே கீழே வந்து 200 பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ், மேலே 150 பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் வர வேண்டிய ப்ராஃபிட்டே 23.5 தான். ஆல்மோஸ்ட் அதில் 21 சம்திங் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். மார்க்கெட்டும் அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நின்றுச்சு. அப்சைடு போனால் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி தான், என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஏதோ அப்சைடில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் காலையிலே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருப்பேன். வெயிட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு தான் போட்டிருப்பேன். ஸோ 1 மணிக்குன்னும் போது மார்க்கெட் இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலே போச்சு மார்க்கெட்டு. ஸோ மேலே போனோடனே சரி அப்சைடு தான்ன்றதால நான் ஒரு பட்டர்ஃப்ளையை டிப்ளை பண்ணிட்டேன். இது லைட்டாக டேரக்ஷன் பேஸ்ட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மேலே போயிட்டு நான் டேரக்ஷன் பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கூட நான் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, என் கீழே டவுன் சைடில் இருந்த புட்ஸை தூக்கி கிட்ட நெருக்கியிருக்கலாம், நல்ல ஒரு ப்ரீமியம் கிரெடிட் கலெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம்.
பட் டவுன் சைட்ல எனக்கு கிட்ட நகர்த்துறதுக்கு அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா வந்தாலும் பெரிய அளவுல ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஒரு 4 பாயிண்ட்டுக்காக 400 பாயிண்ட் ஏறி வர அளவுக்கு தான் ப்ரீமியம்ஸ் இருக்கு. ஏன்னா டவுன் சைட்ல வந்து ப்ரீமியம் ஹெவியா டிகே ஆகி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ப்ரீமியம் டவுன் சைட்ல இல்லைன்னு தான் சொல்லணும். ஓடிஎம்ஸ்ல என்னை பொறுத்த வரையும் அந்த அளவுக்கு ப்ரீமியம் வந்து ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு இல்லாதோ இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து நான் ரிஸ்க் எடுத்துட்டு இன்னும் 3 நாள் உட்காந்து முட்டு கொடுக்க வேண்டிய பிரச்சனை இருக்கும். அதனால நான் எதுவும் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளையை உள்ளே இறக்கி விட்டேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை தான் இறக்கி விட்டேன். அதுவும் கால் சைடில் போட்டிருக்கேன் பட்டர்ஃப்ளையை. அப்படி போடும்போது 15,750 300 குவான்டிட்டி. ஸோ இது என் பொசிஷன் சைஸிங்கான ரேஷியோ இது. ஸோ நான் 1:3 போட்டது வந்து 600, அதுக்கப்புறம் 1,800. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டது வந்து என் பைலக்கில் ஹாஃப் குவான்டிட்டிக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி செல் அடித்தது வந்து 600 குவான்டிட்டி, அதுக்கப்புறம் திரும்பி பை பண்ணியிருக்கேன். இந்த பொசிஷன் பட்டர்ஃப்ளை கம்ப்ளீட்டாக ஏஜ்டு தான். ஸோ இதில் லாஸ்ன்னு பார்த்தா ஒரு 8,500 ரூபாய் லாஸ் போகும். ஆல்ரெடி எனக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் வந்து 23,000 ரூபாய். அதில் 8,500 ரூபாய் மைனஸ் பண்ணிங்கன்னா 15,000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் போயிடுச்சுன்னா எனக்கு 15,000 ரூபாய் கிடச்சிரும். இதுவே மார்க்கெட் நல்லா மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், 53,000 ரூபாய் கிட்டே கிடைக்கும். உள்ளே போச்சுன்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து கையில சரண்டர் ஆயிடும். பாத்தீங்கன்னா இன்னும் மேல போச்சு, இந்த முக்கோணத்தை தாண்டிடுச்சு, 900 தாண்டிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த ரேஷியோவை தூக்கி இப்படி கிட்ட எடுத்துட்டு வந்துடலாம். இல்லைனா புட் சைட்ல ப்ரீமியம் ரொம்பவே கம்மியா இருக்கும். இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்ல ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு பட்டர்ஃபிளை புட் சைட்ல வச்சு தீட்ட வேண்டியதுதான். ஸோ அப்படி போட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா மார்க்கெட் மாட்டிக்கும். ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் நேக்கடா இருக்கும் நினைக்கிறேன், கால் சைட்ல மட்டும். நான் 16,200 மேல மார்க்கெட் போற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த வீக். பட் ஓவர் புலிஷ் ஆயிடுச்சுன்னா இந்த 1:3 ரேஷியோவை கொஞ்சம் தூக்க தள்ளி தள்ளி வச்சுக்க வேண்டியதுதான். அப்படின் போது ஓரளவுக்கு ப்ராஃபிட் லாக் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் 1% கிட்ட இந்த வாரம். பட் ஆல்ரெடி யூஸ்டு கேபிட்டல்ல 0.8 புடிச்சிட்டாச்சு. பட் யூஸ்டு கேபிட்டல்ல பிடிச்சி ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. கேபிட்டல் சும்மா இருக்கிற கேபிட்டலுக்கும் சேர்த்து தான் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணோம். ஏன்னா எல்லா கேபிட்டலையும் போட்டு நம்மளால அடிச்சிட்டோம் அப்படின்னா ரிஸ்க் வரும்போது அது பெரிய ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால 60-70% மேலே கேபிட்டல் யூசேஜே கிடையாது. ஸோ இப்போதைக்கு ப்ராபபிலிட்டி எல்லாம் நம்ம பக்கம் தான் இருக்கு. நாளைக்கு மேலே போச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம். இன்கேஸ் கீழே வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. 15,000 ரூபா தான் ப்ராஃபிட். பட் அந்த 15,000 ரூபா ப்ராஃபிட்டையும் நம்ம பொட்டன்ஷியல் ஏற்றி அட்லீஸ்ட் 1% எப்படின்னா மாற்றிடலான்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். மோஸ்ட்லி கீழே வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் லீவு. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் லீவுன்றனால நம்மளுக்கு பெரிய குளோபல் கியூ எதுவும் இருக்காது. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்கும். அதனால நம்மளுக்கு அப்சைடில் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்சு அப்சைடில் போகிறதுக்கு இப்பயே போகிறதா தான் போயிடணும். யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைட்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா திரும்பியும் நம்மளால் போக முடியாது. பார்ப்போம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு நல்லபடியாக ஓப்பன் ஆகி அப்சைடு போகணும்னு எதிர்பார்க்குறேன். போகலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவ்வளோதான். அதுக்கு நம்ம அதுக்கப்புறம் நம்ம எதாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்க வேண்டியது தான். எதிர்பார்த்தது நடக்கலைன்னா பார்ப்போம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.